ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா எப்பயுமே உலக நாடுகள் மட்டும் இல்லாம குறிப்பாக அமெரிக்காவை டார்கெட் பண்ணி ஒரு சில சர்ப்ரைசிங்கான விஷயத்த பண்ணுவாங்க. குறிப்பாக ஸ்பேஸ் விஷயத்துல இந்தியா கொடுக்குற ஆச்சரியத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மிஷன் தான் மங்கள்யான் அப்படிங்கிற மிஷன். அமெரிக்காவில ஒரு ஹாலிவுட் திரைப்படம் எடுக்கிறதுக்கான செலவுலயே இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு தன்னோட விண்கலத்தை வெற்றிகரமாக அனுப்பியிருந்தது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக செவ்வாய் கிரகத்துல இந்த மங்கள்யான் விண்கலம் அப்படிங்கிறது தன்னோட பணியை செஞ்சுட்டு இருந்தது. பட் திடீர்னு இந்த விண்கலம் செயலிழந்து போனதாக தகவல் அளிச்சிருந்தது. பொதுமக்கள் தொடங்கி விஞ்ஞானிகள் வரைக்கும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சுனே சொல்லலாம். இந்த மங்கள்யான் விண்கலமானது செயலிழந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக நாடுகள் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிஷன் தான் அது, இந்த மங்கள்யான் மிஷன் தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தீவிரமாக செவ்வாய் கிரகத்துல இதோட பணியை செஞ்சு வந்துட்டு இருந்த நிலையில தான் இது வந்து இப்ப செயலிலிருந்து போயிருக்கு. சோ இது பத்தி இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ ஒரு சில முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இந்த மங்கள்யான் விண்கலம் வெறும் 6 மாதங்கள் ஆய்வு பணிகளை செய்யறதுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணதாகவும், பட் இது எதிர்பாராத விதமாக இதோட பணியை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வரைக்கும் செஞ்சதாக சொல்லியிருந்தாங்க. பட் இந்த தகவலை கேட்ட எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுது. அது என்னன்னா, 6 மாதங்களுக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி தயார் செய்யப்பட்ட ஒரு விண்கலம் எப்படி 8 வருஷங்களாக எந்த ஒரு கோளாறும் ஏற்படாம அதோட பணியை செஞ்சதுன்னு, பட் திடீர்னு ஏன் இப்படி செயலிழந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. கடந்த 2013 நவம்பர் மாதம் இஸ்ரோட போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலமாக விண்வெளிக்கு ஏவப்பட்ட மங்கள்யான் அப்படிங்கிறது 2014 செப்டம்பர்ல செவ்வாய் கிரகத்தோட சுற்றுப்பாதைக்குள்ள நுழையுது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல ஒரு தீவிரமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தது. பட் திடீர்னு அதற்கான எரிபொருள் மற்றும் பேட்டரியோட சக்தி அப்படிங்கறது முடிவடைந்ததாகவும், இதனால அது செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி இந்த விண்கலம் செயலிழந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, மங்கள்யான்ல இருக்க சோலார் செல்ஸ பாதிக்கும் வகையில ஏற்பட்ட கிரகணங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துல அடிக்கடி ஏற்பட்ட கிரகணங்கள் தான் இந்த மங்கள்யான் விண்கலம் செயலிழந்து போனதுக்கான காரணமாக சொல்லப்படுது. அதாவது இந்த மங்கள்யான் விண்கலத்துல இருக்க பேட்டரி அப்படிங்கறது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 1 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு மட்டுமே கிரகணத்தை கையாளும்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா சில கிரகணங்கள் 7.5 மணி நேரம் தாண்டி நீடிச்சதன் காரணமாக மங்கள்யானோட பேட்டரி அப்படிங்கிறது செயலிழந்து போயிருக்கு. இப்படி நீண்ட நேரம் நீடிக்கிற இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது சூரிய ஒளிய மறைச்சு தானாகவே ரீசார்ஜ் ஆகும் திறன் கொண்டிருக்க இந்த மங்கள்யான்ல இருக்க சோலார் செல்ல சார்ஜ் ஆக விடாம தடுத்திருக்கு. சோ இதன் விளைவாக தான் பூமியில இருந்து பெறப்படும் சிக்னல அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் மங்கள்யான்ல இருக்க சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. சோ இந்த முறையில தான் இந்த மங்கள்யான் விண்கலம் முற்றிலுமாக செயலிழந்து மேலும் இந்த மங்கள்யானோட செயலிழப்பு குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதை பத்தின தகவல்களை விஞ்ஞானிகள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பில்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.